அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. தான் காதலிச்ச பொண்ணை ஒரு ஊரை விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு பொண்ணை கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கதை அந்த மாதிரியான ஒரு கதை தான். மிகப்பெரிய இதிகாசங்களுள் ஒன்றான இராமாயணத்தின் ஒரு பகுதி கதையையும் அதன் கதாபாத்திரங்களையும் பற்றி விளக்கி கூறும் ஒரு நாடக கதையைத்தான் இன்னைக்கு நாம் கேட்க போகிறோம். ராவ் பகதூர் பம்மல் சம்பந்தம் முதலியார் இயற்றிய சுலோச்சனை நாடகத்தோட கதையைத்தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாகலோகத்து நந்தவனத்தில் சுலோச்சனை மற்ற நாக கண்ணியர்களோடு விளையாண்டுட்டுருக்கா. இந்த சுலோச்சனை நாகலோக அரசன் ஆதிசேஷனுடைய மகள். அதே நேரத்தில் வானத்தில் ஒரு பறக்கும் விமானம் மிதந்துட்டுருக்கு. அந்த விமானம் நாகலோகத்தை பார்த்ததும் அப்படியே நிற்கிது. அந்த விமானத்தில் இருப்பது இலங்கை அரசனாகிய ராவணனோட மகன் இந்திரஜித். இந்திரஜித்துன்னு சொன்னால் சாதாரணமாக இருக்கும், மாவீரன் இந்திரஜித் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட வீரன் தான் அவன். அந்த தேவேந்திரனையே தோற்கடித்த காரணத்தினால தான் சாதாரண மேகநாதன் அப்படிங்கிற பெயரில் இருந்த அவனுக்கு இந்திரஜித் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வீரன் அங்கிருந்து இந்த நாகலோக நந்தவனத்தை கவனிக்கிறான். அங்கே பெண்கள் ஆடி பாடிட்டுருக்கிறத பார்த்து அதை கவனிக்கும் ஆர்வம் அவனுக்கு வருது. அந்த பொண்ணுங்கள்லாம் அப்படி என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒளிஞ்சிருந்து கேட்போமா அப்படின்னு குறும்புத்தனத்தோட அந்த நந்தவனத்துக்கு பக்கத்தில் வந்து இந்திரஜித் ஒளிஞ்சுக்கிறான். அப்போ தான் சுலோச்சனா மற்ற நாகக்கன்னியர்கள்கிட்ட தன்னோட தந்தையை தோற்கடித்த ஒரு அசுரனை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அவன் என்ன பெரிய ஆளா, என்னோட அப்பாவையே தோற்கடிக்கிற அளவுக்கு அப்படின்னு கேட்குறா. அதற்கு மற்ற நாகக்கன்னியர்கள் ஆமாமா, அவன் ஒரு சிறந்த வீரன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுலோச்சனாவுக்கு முகம் கோணலாக போகுது. அவன் பெரிய வீரனாக இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு அசுரன் தானே அப்படின்னு கொஞ்சம் இளப்பமாகவே சொல்கிறான். அதற்கு ஒரு தோழி, அவன் அசுரனாக இருந்தால் கூட அவனோட அப்பா கிட்டிருக்கிற கெட்ட குணமெல்லாம் அவனுக்கு இல்லை, ரொம்ப நல்ல குணங்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், தான தர்மங்கள் செய்கிறதுல வல்லவன் அப்படின்னு அவனுடைய குணாதிசயங்களை பற்றி பாராட்டும் விதமாக சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட சுலோச்சனாவுக்கு மனசுக்குள்ள ஒரு மாறுதல் வருது. அவன் மீது லேசான காதலும் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் ஒரு தோழி எந்த புண்ணியவதிக்கு அவனை கல்யாணம் பண்ண கொடுத்து வச்சிருக்குதோ அப்படின்னு சொல்ல, சுலோச்சனா நீ தான் கல்யாணம் பண்ணிக்கவேன் அப்படின்னு விளையாட்டாக சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து தனி இடம் நோக்கி போறா. இதை பார்த்துட்டு இருக்கிற இந்திரஜித் சுலோச்சனாவை பின்தொடர்ந்து போய் அங்கே ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறான். அங்கே ஒரு கல் மீது உட்கார்ந்த சுலோச்சனா தான் மனசில் இருக்கிற காதலின் காரணமாக வாய் விட்டு எந்த புண்ணியவதிக்கு அவனை கல்யாணம் பண்ண கொடுத்து வச்சிருக்குதோ அப்படின்னு சொல்லிடுறா. உடனடியாக இந்திரஜித் சுலோச்சனா முன்னாடி வந்து நின்று, அந்த புண்ணியவதி நீ தான் அப்படிங்கிறான். உடனே திக்குன்னு ஆகுது சுலோச்சனாவுக்கு. இங்கே எந்த ஒரு ஆண்மகனும் வரக்கூடாதே, நீ எப்படி வந்த, காவலர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கோபப்படுறா. அதுக்கு இந்திரஜித், பறக்கிற விமானத்தின் மூலமாக நான் வந்தேன், அதனால் வீரர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. முதல்ல நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, இவ்வளவு நேரமாக நீங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே அசுரன்னு, அந்த அசுரன் இந்திரஜித் நான் தான் அப்படின்னு சொல்ல அவள் வெட்கத்தால் தலை குனிகிறா. பார்க்காமலே காதல் கொண்ட அவள் முதன்முறையாக நிமிர்ந்து அவன் கண்களை பார்க்குறா. அந்த நேரத்தில் இந்திரஜித், ஈரேழு உலகத்திலும் எனக்கு அடங்காதவங்க யாருமே கிடையாது, மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்க கிட்டேருந்து பெரிய பெரிய அஸ்திரங்களை எல்லாம் வரமாக வாங்கியிருக்கேன், இப்படிப்பட்ட நான் இன்னைக்கு உன்னோட ரெண்டு கண்கள் கிட்ட தோற்று போய் நிற்கிறேன் அப்படின்னு காதல் வசனம் பேசுகிறான். அதை கேட்ட அவள் பூரி போடு அவனை பார்க்குறா. அந்த நேரத்தில் அவன் அவள் கையை பிடிச்சி, சரி நம்ம கிளம்பலாமா, நம்ம போய் இலங்கையில் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அவள் மறுப்பு சொல்கிறா. என்னோட தந்தைக்கு நான் கட்டுப்பட்டவ, அவரை மீறி நான் நிச்சயமாக வரமாட்டேன் அப்படிங்கிறா. ஆனால் அவனோ அவளை பார்த்து சிரித்தபடி, இந்த அசுரர்களுக்கெல்லாம் வலுக்கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, அதனால் நான் வலுக்கட்டாயமாக உன்னை தூக்கவா இல்லை நீயே வர்றியா அப்படின்னு கேட்குறான். அவள் பேசாமல் அந்த விமானத்தில் ஏறி உட்கார்றா. அந்த நேரத்தில் அதை பார்த்துட்டு இருக்கிற அவளுடைய தோழிகள் ஓடி போய் ஆதிசேஷன்கிட்ட சொல்கிறாங்க. ஆதிசேஷனுக்கோ பயங்கர கோபம் வருது. என்னோட மகளை அவன் கடத்திட்டு போயிட்டானா,
ஏற்கனவே அவனை நான் தோற்கடிக்க வேண்டியது ஒரு முறை தப்பிருச்சு, இந்த வாட்டி நான் விடமாட்டேன் அப்படின்னு கோபத்தோடு கிளம்ப அந்த நேரத்தில் நாரதர் அங்கே வராரு. அவர் ஆதிசேஷன் கிட்ட, உன்னை நீங்கள் மறந்துட்டீங்க, பிரம்மா அவனுக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்கிறாரே அது ஞாபகத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்க, அடாடாடாடா அதை நான் மறந்துட்டேனே அப்படின்னு அமைதியாக உட்கார்றாரு. இப்போ என்ன பண்ண அப்படின்னு ஆதிசேஷன் நாரதர்கிட்ட கேட்க, அவரோ புத்திசாலியான உங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறாரு. ஆதிசேஷன் நல்லா யோசிச்சு ஒரு கிழவன் ரூபத்தில் இந்திரஜித்தை பார்க்க போகிறாரு. இந்திரஜித் தான தர்மங்கள் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடியவன். எந்த பொருளை கேட்டாலும் தங்கிட்ட இல்லைன்னு இதுவரலும் இந்திரஜித் சொன்னது கிடையாது. அதனால் அந்த கிழவன் ரூபத்தில் இருக்கிற ஆதிசேஷன் அவங்கிட்ட போய் பூடகமாக பேசுகிறான். எனக்கு ஒரு வரம் தர முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்க, என்னால் நிச்சயமாக தர முடியும் அப்படின்னு இந்திரஜித்தும் சொல்லிடுறான். அப்போ அந்த ஆதிசேஷன் உங்களோட உயிர் தான் எனக்கு வேணும்னு கேட்டதையும் இந்திரஜித் பயங்கரமாக சிரிக்கிறான். உங்களுக்கு பிரம்மன் எனக்கு கொடுத்துருக்கிற வரம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் தன்னோட வாழ்நாளில் 14 ஆண்டுகள் ஊன் உறக்கம் இல்லாமல் வாழ்ந்து தன்னோட மகளை எனக்கு கட்டி கொடுக்குற மாமனால் மட்டும்தான் என்ன கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தபடியே அங்கிருந்து இந்திரஜித் போகிறான். இதை கேட்ட ஆதிசேஷன் ஒரு முடிவு பண்ணுறாரு. பரந்தாமன் ராமனாக உருவெடுத்து வரும்போது அவரது தம்பியான லட்சுமணனாக மனித உரு எடுக்கிறாரு ஆதிசேஷன். அப்படி இருக்கிற சமயத்தில் தான் ராவணன் சீதையை இலங்கைக்கு கடத்தி கொண்டு வந்து வைக்கிறாரு. அவரை காப்பாற்ற ராமனும் லட்சுமணனும் இலங்கைக்கு வராங்க. அந்த நேரத்தில் சுலோச்சனைக்கு ஒரு கெட்ட கனவு வருது. தன்னோட கணவனான இந்திரஜித் கை கால் தலையெல்லாம் தனித்தனியாக துண்டிக்கப்பட்ட மாதிரியான கனவு. அதனால் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துகிறாங்க. ஆனால் இந்திரஜித், என்னோட அப்பா மட்டும் நீ போய் போர் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா நான் நிச்சயமாக தட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ராவணனை பார்க்க போகிறாங்க. ராவணனும் பயங்கர கோபத்தில் இருந்தார். அங்கே போரில் பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த போரில் ராவணன் தன்னோட ஒரு மகனை இழந்திருந்தான். அந்த நேரத்தில் இந்திரஜித் கிட்ட, நீ எப்படியாவது ராமனையும் லட்சுமணனையும் தோற்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அதற்கு இந்திரஜித், அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு பூடகமாக பேசுகிறான். அதற்கு ராவணன் என்னங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் அவன், சீதையை நீங்கள் விடுவிச்சா நல்லது, ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு பெரிய போர் செய்கிறது நமக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ராவணனும் பயங்கர கோபப்படுறாரு. உன்னால் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு, இப்படியெல்லாம் பேசாத, முடியாது அப்படின்னு நிற்கிற என்னோட மகனை நானே கொன்னுட்டு அதுக்கப்புறம் போய் அந்த ராமனையும் லட்சுமணனையும் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட அவன், நான் போருக்கு போகிறேன்னு வேகமாக கிளம்பி போகிறான். தன்னுடைய தந்தையின் சொல்ல இதுவரையிலும் இந்திரஜித் தட்டியதே கிடையாது. அவரை கோபத்துக்கு ஆளாக்கவும் அவன் விரும்பலை. தன்னோட தந்தைக்காகவும் தாய் நாட்டுக்காகவும் தான் அந்த போர் பண்ணவே போகிறான். அப்போ தான் அங்கே ராமனும் லட்சுமணனும் அவரை எதிர்த்து நிற்கிறாங்க. இந்திரஜித் தான் கிட்ட இருக்கிற அஸ்திரங்களை பயன்படுத்தி ராமனையும் லட்சுமணனையும் இரு முறை வீழ்த்துறான். அந்த இரு முறையுமே அவங்க அதிலிருந்து மீண்டு வந்துடுறாங்க. இப்படியே போனால் இந்த போர் முடிவடையாதுன்னு முடிவு கட்டின இந்திரஜித் ஒரு முறையை கையாளறான். அதுதான் சீதை. மாய ரூபமான சீதையை உருவாக்கி சீதா பிராட்டியை கொள்வது போல அனுமன் முன்னாடி நாடகமாடுறான். அது மட்டும் இல்லாமல் அயோத்திக்கு போய் பரதனையும் கொள்வதாக மிரட்டுறான். இதையெல்லாம் கேட்ட அனுமன் ராமன் கிட்டையும் லட்சுமன் கிட்டையும் வந்து இதை சொல்கிறாரு. இந்த நேரத்தில் இவன் வேறொரு திட்டம் போடுறான். நிகும்பலை அப்படிங்கிற யாகத்தை செய்கிறான். அந்த யாகத்தை மட்டும் இந்திரஜித் செஞ்சிட்டானா அவனை வீழ்த்த யாராலும் முடியாது. இதையெல்லாம் கேள்விப்பட்ட லட்சுமணனும் அனுமனும் அந்த யாகத்துக்கு போய் இந்திரஜித்தை தாக்குறாங்க. இந்திரஜித்தை மறுநாள் போரில் சந்திக்கும்படி சொல்லிட்டு லட்சுமணன் கிளம்பி வராரு. மறுநாள் போரில் இந்திரஜித்தை லட்சுமணன் தோற்கடிக்கிறாரு. தன்னோட கையில் இருக்கிற அம்பால இந்திரஜித்தோட கரத்தை துண்டாக்குறாரு. அப்படி துண்டிக்கப்பட்ட அந்த கரம் சுலோச்சனையின் மடியில் போய் விழுது. அந்த நேரத்தில் பூஜையில் இருந்த சுலோச்சனை தன்னோட கணவர் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கரத்தை எடுத்துக்கிட்டு மண்டோதரிக்கிட்ட போகிறாங்க. மண்டோதரி இந்திரஜித்தோட தாயார். அவங்க கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லி அழுது புலம்பிட்டு ராவணன் கிட்டையும் உண்மையை சொல்கிறா. ராவணனோ
அந்த படுக்கையில் அழுது புரண்டுட்டுருக்கிறான். அந்த நேரத்தில் அவள் அந்த கையை எடுத்துக்கிட்டு நேராக ராமன் லட்சுமணன் இருக்கிற இடத்துக்கு போகிறாள். அங்கே போய் என்னோட கணவரோட உடலை எனக்கு நீங்கள் திருப்பி தரணும், அவர் கூடவே எப்போதும் இருப்பதா நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அவரோட உடலை மட்டும் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த உடலோடு சேர்ந்து நானும் உடன்கட்டை ஏறிடுவேன். அவள் சொல்கிறத கேட்ட லட்சுமணன் அதை நம்ப தயாராக இல்லை. இவள் மீண்டும் கொண்டு போய் ஏதாவது மந்திரம் பண்ணி அவனுக்கு உயிர் கொடுத்துருவா அப்படின்னு பயப்படுறாரு. ஆனால் ராமனும் அவளை முழுமையாக நம்புறாரு. அந்த உடல் அவகிட்ட கொடுத்ததும் சுலோச்சனா அதை வாங்கிட்டு வந்து எரியூட்டும் போது அதிலேயே உடன்கட்டை ஏறி சதி என்னும் உடன்கட்டையை அங்கே நடத்துறா. இந்திரஜித்துக்கு சீதைக்காக அந்த போர் செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா கூட தன்னுடைய தந்தை சொன்ன சொல்ல மீறக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த போரில் அவர் பங்கேற்றாரு. தன்னுடைய தந்தையின் மீது வைத்திருந்த மரியாதை தான் அதற்கு காரணம். அந்த மரியாதைக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தாரு இந்திரஜித். சுலோச்சனா தன்னுடைய கணவன் மீது வைத்திருந்த காதலுக்காக தன்னுடைய உயிரை உடன்கட்டை ஏறி விட்டா. இந்திரஜித் குணத்திலும் வீரத்திலும் சிறந்தவனாக இருந்த போதிலும் அவனது தந்தைக்கு துணை நின்று தவறுக்கு துணை போன காரணத்தினால அவனும் அவனது மனைவி சுலோச்சனையும் இறந்து போயிட்டாங்க. தவறுக்கு துணை போனால் அழிவு நிச்சயம் அப்படிங்கிறத இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.